இசைந்ததோர் பெண் மலடு எங்கும் இல்லை, எதனாலே மலடான செய்தி கேளு. ஒழுங்கற்ற மாதவிடாய், நீர்க்கட்டி, கர்ப்பப்பை கட்டி, கருக்குழாய் அடைப்பு, சினை முட்டை வளர்ச்சியின்மை, தைராய்டு போன்ற பிரச்சனைகளுக்கு எத்தனிக் ஹெல்த் கேர் இயற்கை கருத்தரிப்பு மையம் டி நகர். கால் 9600000038. ஆக்ட்ரஸ் கஸ்தூரி சோசியல் மீடியால ரொம்பவே ஆக்டிவா இருக்க ஒரு ஆர்டிஸ்ட். இவங்க பாத்தீங்கன்னா என்ன நடந்தாலும் அதுல அவங்களுடைய கருத்து என்னவா இருக்கும் அப்படிங்கறத பதிவு பண்ணுவாங்க. பெரிய பொலிட்டீஷியன், ஹீரோ, ஹீரோயின் யாரு என்ன சொன்னாலும் வந்து நாளைக்கு இதனால நமக்கு பிரச்சனை வருமோ அப்படின்லாம் யோசிக்காம அவங்களுடைய கருத்தை பதிவு பண்ணிருக்காங்க. அதே மாதிரி பிரச்சனை வந்தாலுமே பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் ரிப்ளை கொடுத்துட்டு ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இவங்க பாத்தீங்கன்னா நேத்து ஒரு ட்வீட் போட்டிருந்தாங்க. அது என்ன அப்படின்னா, ஒரு லாங் டேர்ம் ரிலேஷன்ஷிப் உடனே முடிவுக்கு வருது அப்படின்னும் போது எப்பவுமே அது ரொம்ப கஷ்டத்துக்குரிய ஒரு விஷயமா இருக்கும். அது மட்டும் இல்லாம நிறைய பேர் நம்மளை பத்தியே கவனிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னும் போது அது இன்னும் ரொம்ப கஷ்டமா இருக்கும் அப்படின்னு ஷேர் பண்ணி இருந்தாங்க. அண்ட் கூடவே பாத்தீங்கன்னா வந்துட்டு அவங்க ரெண்டு பேருக்கு மட்டும் தான் என்ன நடந்தது அப்படிங்கறது தெரியும், மத்தவங்களுக்கு தெரிய வேண்டிய அவசியமும் இல்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபர்ஸ்ட் பதிவை போட்டிருந்தாங்க. அண்ட் இந்த ட்வீட்டுக்கு கீழே பாத்தீங்கன்னா ஹேஷ்டாக் ஐஸ்வர்யா அண்ட் ஹேஷ்டாக் தனுஷ் அப்படின்னு போட்டிருந்தேன். இவங்களை யாருமே எதுவுமே சொல்லல. சரிப்பா, டீசென்டா தான் பேசிருக்காங்க அப்படின்னு விட்டாச்சு. அதுக்கப்புறம் ஒரு ட்வீட் போட்டாங்க. அது என்ன ட்வீட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏன்னா பேரண்ட்ஸுக்கு அது கரெக்டா இருந்தாலும் எப்பவுமே குழந்தைங்களுக்கு வந்து அது ரொம்பவே கஷ்டம் தரக்கூடிய ஒரு தப்பான விஷயமா தான் இருக்கும். அதனாலதான் நம்ம முன்னோர்கள் எப்பவுமே குழந்தைங்களை மனசுல வச்சுட்டு ஒரு ஒரு முடிவையும் எடுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி இருந்தாங்க. இந்த கருத்தை அவங்க பதிவு பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அவங்கள நெட்டிசன்கள் எல்லாருமே போட்டு வறுத்து எடுத்துட்டாங்க. இன்னொரு பக்கம் என்னதான் அவங்க செலிபிரிட்டியா இருந்தாலும் அவங்களுக்கும் பர்சனல் லைஃப் இருக்கு, அவங்கள பத்தி நீங்க எப்படி பொதுவான கருத்தை சொல்லலாம் அப்படின்னு நிறைய பேர் அவங்களுக்கு அகேன்ஸ்டா கிளம்பிட்டாங்க. இதனால நிறைய பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணிருப்பாங்களா என்னன்னு தெரியலங்க. அவங்க இன்னைக்கு இன்னொரு ட்வீட்டை போட்டிருக்காங்க. அவங்க என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா, நான் வந்து விவாகரத்தை பத்தி பொதுவான கருத்தை தாங்க சொன்னேன், யாரையோ வந்து குறிப்பிட்டு நான் சொல்லல. எதுக்காக இந்த ஹாஃப் பத்திரிகையாளர்கள்லாம் வந்து கதையை திருச்சி சொல்றீங்க அப்படின்னு ரொம்பவே கடுமையா பேசியிருக்காங்க. இவங்க வந்து எப்ப வேணா இந்த விஷயத்த சொல்லிருக்கலாம், ஆனா தனுஷ் ஐஸ்வர்யா மேட்டர் நடந்ததுக்கு அப்புறம் வந்து சொன்னதுனாலதான் இவங்களை பத்தி தான் சொல்றாங்களோ அப்படின்னு எல்லாருக்குமே தோணுச்சு. மேலும் இதே மாதிரி சினிமா சம்பந்தப்பட்ட அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க சினி உலகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. எங்களுடைய வேல்ஸ் பல்கலைக்கழகத்தில் வந்து போர்ட் ஆஃப் மேனேஜ்மெண்ட்னு இருக்காங்க. அதில் வந்து 7 மெம்பர் இருக்காங்க. ஸோ எவ்ரி இயர் கிட்டத்தட்ட 11 வருஷமாக லாஸ்ட்டு டைம் தான் கோவிட்னால நாங்கள் கொடுக்க முடியல. 10 வருஷமாகவும் ஒரு சயின்டிஸ்ட்டுக்கு கொடுப்போம், ஒரு ஹானரரி டாக்டரேட்டு. அப்புறம் கலைத்துறை சார்ந்த நபர்களுக்கு ஒன்று கொடுப்போம். அப்புறமா ஸ்போர்ட்ஸ் ஃபீல்டில் ஒருத்தர் கொடுப்போம். ஸோ ஸ்ரீகாந்த்து, கங்குலி அந்த மாதிரி நிறைய பேர், பிடி உஷா இவங்களுக்கெல்லாம் ஸ்போர்ட்ஸில் கொடுத்துருக்குறோம். சினிமாவை எடுத்துக்கிட்டிங்கனாக்கா சத்யராஜ் சார், பிரபு சார், நாசர் சார், நம்ம மறைந்த மாமேதை விவேக் சார் இவங்களுக்கெல்லாம் கொடுத்துருக்குறோம். ஸோ இந்த வருஷம் ஆஃப்டர் கோவிடு யாருக்கு கொடுக்கறது அப்படின்னு சொல்லிட்டு போர்டில், அந்த போர்டில் நான் இல்லை. ஓகே ஓகே. ஸோ ஒரு 4-5 ஆர்டிஸ்ட்டு, அது நான் பேர் சொல்ல விரும்பலை, அவங்களுடைய ப்ரொஃபைல்லாம் வாங்கி அவங்க அந்த போர்டில் டிஸ்கஸ் பண்ணாங்க. அப்படி பண்ணும்போது சிம்பு தான் செலக்ட் பண்ணாங்க. ஸோ செலக்ட் பண்ணி என்கிட்ட சார் சிம்புன்னு சொன்னோன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. பட் நான் தான் 4-5 பேரை கொடுத்தேன், அதில் சிம்பு செலக்ட் பண்ணி எனக்கு சொன்னாங்க. சொன்னதுக்கு அப்புறமா நான் வந்து எதனால் நீங்கள் சிம்புவை செலக்ட் பண்ணீங்க அப்படின்னு நான் கேட்டேன். நீங்களே கேட்டீங்க? நானே கேட்டேன். சரி, எனக்கு என்னென்னா, நான் வந்து சிம்பு வச்சு வேல்ஸ் ஃபிலிம் இன்டர்நேஷனலில் 2 படம் பண்ணிகிட்டு இருக்கிறேன், ஓகேங்களா? ஸோ அதனால தான் நான் இதை கொடுத்தேன் அப்படின்ற மாதிரி வந்துடக்கூடாது. இட் ஷுட் பி ஆன் மெரிட் அப்படின்றதுல நான் ரொம்ப தெளிவாக இருந்தேன். ஓகே சார். அதனால் கேட்டதுக்கு அவங்க சொன்னாங்க, இல்லை சார், இவர் வந்து 9 மந்த்ஸ் பேபியாக இருக்கும்போதே ஆக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு, இன்றைக்கும் ஆக்ட் பண்ணிகிட்டு இருக்காரு. அவருக்கு இப்போ வந்து ஏஜ் வந்து 38 கம்ப்ளீட் ஆகும்போது 39 வரப்போகுது. அது வரைக்கும் இப்போவும் அவர் கிட்டத்தட்ட ஒரு 50 படத்தில் நடிச்சு முடிச்சிருக்காரு. முதல் முறையாக ஒரு விளையாட்டு, அது விளையாட்டாக போதா விபரீதமாக போதான்னு எனக்கே தெரியாது. ஃபுட்பால காலில் அடிப்பாங்களா கையில் அடிப்பாங்களான்னு எனக்கு தெரியாது. எடுத்து போயிடுற அடிகளை எதுக்கு நான் வாழ்றேன்? நைட்டு ஃபுல்லாக தூங்கலையா, கொஞ்சம் தூங்கிக்கிறையா? எப்போ நீங்களாம் ஸ்ரீதாகுமா அப்படின்னா காமெடி பண்ணுறீங்க?